வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ஒரு வாழைத்தண்டும் இந்த முதிரை இந்த காணப்பயிரும், இதுக்கு கொல்லுன்னு கூட சொல்லுவாங்கள்ல காணப்பயிர். இது ஒரு 2-3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கேன். இதை தனியாக வேக வச்சுக்கிறானோ வாழைத்தண்டு. வாழைத்தண்டு எப்படி வெட்டுறதுன்னு கூட சொல்லிடுறேன், அது மாதிரி வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டும் போதே பார்த்தீங்கன்னா இந்த இப்படி நார் வரும். நார் வந்தோடனே அதவே அப்படி கையில் இப்படி சுற்றி எடுத்துருங்க. இப்படி ஒரு ஒரு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கும் போதே இப்படி வந்துடும், ஈஸியாக அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு ஆல்ரெடி நான் வெட்டியிருக்கேன். இந்த மோரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்களேன், அதில் நாரே இருக்கா, நாரே இல்லை பாருங்கள். அப்படியே நார் இருக்குன்னா அப்படி கையை வச்சிங்கனாலே வந்துடும். இந்தா நான் ஆல்ரெடி எதுக்கு இந்த போட்டு வச்சுருக்கேன்னா, இந்த நம்ம வாழைத்தண்டு வந்து கருக்காமல் இருக்கிறதுக்காக அப்படி போட்டு வச்சுருக்கேன். மோர் போட்டு அது போட்டுருங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக வேக வச்சுக்குவோம், சரிங்களா? இதை குக்கரில் வேக வச்சுக்கோங்க. கொள்ளு பயிரை அல்லாதான் அது பேர் காணப்பயிறு. அப்புறம் அது தாளித்து விடுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மஞ்சப்பொடி, கடுகுழுந்தம்பருப்பு, பட்டவத்தல், வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் கடைசியாக போடுறதுக்கு. நான் இப்போ அதெல்லாம் வேக வச்சு எப்படி தாளிக்கிறதுன்றத உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த கொள்ளு பயிரை போட்டு இந்த குக்கரில் போட்டு மூடிட்டேன். இந்த வாழைத்தண்டையும் இதில் போட்டு வேக வச்சிடலாம். மோர்லேருந்து எடுத்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். வாழைத்தண்டு சின்னதாக தானே நறுக்கியிருக்கோம், சீக்கிரமாகவே வெந்துடும். அப்படியே இது வேகும்போது லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு குக்கருக்கு நான் இந்த நல்லா காணப்பயிறு வேக வச்சு எடுத்துட்டேன். கொள்ளு அதே மாதிரி வாழைத்தண்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிருவோம். எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, எண்ணெய் ஆப்ஷனல் தான். 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டேன், வெடிக்கட்டும். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், அது போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, அதான் நல்ல வாழைத்தண்டுக்கு சின்ன வெங்காயம் நல்ல காம்பினேஷன், அது போட்டுக்கோங்க. வெங்காயம் முறிஞ்சிருச்சு, நல்லா முறியிருச்சு. இந்த இதுவும் வத்தலையும் எடுத்து வச்ச வத்தலையும் கருவேப்பிலையும் பிச்சு போட்டுட்டேன். இப்போ இந்த முதிரை இது போட்டுருவோம், காணப்பயிரை போட்டுருவோம். வாழைத்தண்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்குவோம். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா வாழைத்தண்டு இல்லையா, அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த காணப்பயிர் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் சூப்பாகவோ இல்லைன்னா அதில் ரசம் கூட வையுங்க.
ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளிக்கு ரொம்ப 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 நல்லது. சளி பிடிச்சவங்களுக்கு அந்த இந்த தண்ணியை எடுத்து வச்சு கொடுத்துருங்க. இந்த பாருங்க தண்ணியெல்லாம் வெள்ளம் வத்திருச்சு. இதை நாம் இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த தேங்காய் துருவலை போட்டுருவோம். தேங்காய் துருவலை போட்டிருக்கேன். வாழைத்தண்டு காணப்பயிறு பொரியல் ரெடி. நல்லா செய்து சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.